ஒரு பஸ் 60 மைல் வேகத்தில் போயிட்டு இருக்கு. டிரைவர் முதல் ஸ்டாப்பில் 2 பேரை ஏற்றிக்கிறாரு, அடுத்த ஸ்டாப்பில் 5 பேரை ஏற்றிக்கிறாரு, 3வது ஸ்டாப்பில் 2 பேர் பஸ்ஸில் ஏறுறாங்க, 3 பேர் பஸ்லேருந்து இறங்கிடுறாங்க, 4வது ஸ்டாப்பில் யாரும் இறங்கலை, யாரும் ஏறலை. இப்போ எத்தனை பேர் பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யோசிக்க உங்களுக்கான 20 seconds டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் 7 பேர். நீங்கள் டிரைவரையும் கவுண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே ஸ்மார்ட்டாக, பண்ணலைன்னா பரவாயில்ல, அடுத்த ரிடலில் ஆன்சரை கண்டுபிடிச்சு கலக்கிடுங்க, நெக்ஸ்ட் ரிடலுக்கு போகலாம். லதா அவங்க குடும்பத்தோட இங்க இருக்க இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அவங்க ஊர்ல இருக்க கடைசி ட்ரெயினை பிடிச்சாகணும். ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள பிடிக்கலனா ட்ரெயின் போயிடும். இந்த பிரிட்ஜ் ஒரு நேரத்தில் 2 பேரை மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு 17 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ரொம்ப இருட்டா இருக்கிறதால ஒரே ஒரு டார்ச் லைட் தான் வச்சிருக்காங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு லதா அப்பாவுக்கு 10 நிமிஷம் எடுக்கும், லதாவுக்கு 5 நிமிஷம் எடுக்கும், அவங்க பொண்ணு பவ்யாவுக்கு 2 நிமிஷம், குட்டி பையன் அருணுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். எப்படி அவங்க 2 பேராக வந்து 17 நிமிஷத்தில் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியும்? ஒரே ஒரு டார்ச் லைட் தான் இருக்குது, டார்ச் இல்லைனா இருட்டில் கண்ணு தெரியாது. உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான 20 seconds டைம் இப்போது ஆரம்பிக்குது. ஆன்சர் முதல்ல பவ்யாவும் அருணும் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 நிமிஷம். அருண் பவ்யா விட்டு திருப்பி கிராஸ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். அடுத்து லதாவும் அவங்க அப்பாவும் கிராஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் எடுக்கும். ஸோ மீதி 4 நிமிஷம் இருக்குது. ஸோ பவ்யா பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போய் அருணை கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ கரெக்டாக 17 நிமிஷம் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ட்ரெயினையும் பிடிச்சிட்டாங்க. லாரா அவங்களோட ஒரே பையனை யாரோ கடத்திடுறாங்க, மன உடஞ்சி போயிடுறாங்க. லாராவும் அவங்க ஹஸ்பண்ட் சைமனும் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபர்மேஷன் தராங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து சோதனை பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்ன பேப்பர் கிடைக்குது. அதில் லாராவோட பையன் ஏதோ படம் வரைஞ்சிருக்கான். இன்ஸ்பெக்டர் 3 பேரை சஸ்பெக்ட் பண்ணுறாரு. முதல்ல எடிசன், அவர் சொல்கிறாரு, நான் டவுன்லேயே இல்லை, இன்னைக்கு காலையில் தான் வந்தேன்னு. 2வது சாமி, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நேத்தி தான் கடைசியாக லாராவோட பையனை பார்த்தேன். 3வது மேடிசன், அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இப்போ தான் இதை பற்றி நான் கேள்வியே படுறேன்னு. இதில் யார் குழந்தைய கடத்திருப்பா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான 20 seconds டைம் இப்போது ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சரை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆன்சர் மேடிசன். வரைஞ்சிருக்க படத்தை பார்த்தாலே உங்களால் கெஸ் பண்ணியிருக்க முடியும். மேட் ஐ சன் மேடிசன். வாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். கொடுக்கப்பட்டிருக்க
ஒரு நாள் நீங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க. அந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னா இந்த மூணு குழியிலேருந்து ஏதாச்சும் ஒன்று நீங்க தப்பிச்சு வர்றதுக்கு சூஸ் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? முதல் குழியில ஒரு மாசம் முன்னாடி பொங்கி எரிஞ்ச ஒல்கினோட லாவாவால் நிரப்பப்பட்டிருக்கு. ரெண்டாவது குழியில ரொம்பவே கூர்மையான ஆணிகள் நிரப்பப்பட்டிருக்கு. நாலாவது குழியில கிளாஸ் முழுக்க நிரப்பப்பட்டிருக்கு. கால் வச்சா குத்தும். இந்த மூணு குழியில ஏதாச்சும் ஒன்னுத்துல நடந்தே ஆகணும்ன்ற சூழ்நிலை வருது. நீங்க இந்த இடத்துல இருந்தா எதை சூஸ் பண்ணுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கான 20 seconds டைம் இப்போ ஆரம்பிக்குது. Thank you for watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.